அப்படி செலுத்துகிறோம். அழைத்து வந்திருக்க அத்தனை பேருக்காகவும் ஸ்தோத்திரம். மோ நாள் கொடுத்துலே அனைவரை அழைத்து வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு இங்க பேசுங்க, நீங்க பேசிட்டுதான் இருக்கீங்க, நாங்க கீழ்ப்படியணும் இல்ல, கீழ்ப்படிய உதவிச்சு. கீழ்ப்படியிருக்கு தடையா நிறைய காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சொல்லக்கூடிய மமதியானங்கள் நிறைய இருக்கு சுவாமி, உள்ளுக்க பெருமையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், நான் என்கிற அகங்காரத்தின் ஆவிகள் கடிந்து கொள்கிறேன் சுவாமி. நாம் இன்றைக்கு மகிமைப்படணும், நீ பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகணும், பரலோகத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகணும். திட்டோட்டமா பேசுறேன் சுவாமி, திட்டோட்டமா கேட்கிறேன். கூட்டம் வீணா போக கூடாதுல்ல, எப்படி இந்த கூட்டம் வீணா போகணும்? நாடு அழியுது. ஒரு முறை கூட இயேசு நாமத்தை கேட்காம கோடிக்கணக்கான மக்கள் சாகும் போது நாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்டுட்டு போறதுக்கு காலம் போயிடுச்சாண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், இந்த சபைக்கு உதவி செய்யும். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப அழகா செய்திருக்கிறாங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்க அத்தனை மக்களையும் ஆசீர்வதி, கீழ்ப்படி உதவிச்சு, நாமத்தை மையப்படுத்தும். என்னையும் தாழ்த்தி தருகிறேன், என் ஏழாமைகளை ஒத்துக்கொள்கிறேன், என் பலவீனங்களை ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும், கற்றுத்தாரும். நீ கற்றுக் கொடுக்கும் காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படி உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி, உட்காருங்க. மறுபடி சொல்கிறேன், உங்க மேல அன்பினால் தான் வந்தேன், உங்களுக்காக பல முறை ஜெபித்து வந்தேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மூன்று விதமான இறுதிங்களை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கு. முதல்ல இயற்கையான இறுதியும், இங்கிலீஷ் நேச்சுரல் ஹார்ட். இந்த இயற்கையான இறுதியத்தை குறித்து ஒரு நல்ல வார்த்தை கூட கிடையாது. இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இறுதியத்தின் ஆழத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பொய், களவு, வன்கண் அத்தனையும் பரப்பிட்டு வருகிறது. வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு நல்ல வார்த்தை கூட கிடையாதுமா. இந்த இறுதியம் வந்து இந்த இயற்கையான இறுதியம் கொளுத்ததுன்னு சொல்லி இருக்குது, மருடானன்னு சொல்லி இருக்கு, கொளுத்தது முரடானன்னு சொல்லி இருக்கு, இன்னொரு வார்த்தை கல்லானன்னு சொல்லி இருக்கு. நீ கிறிஸ்துவ சமாதத்தில் அத்தனை பார்க்கணும், கொழுத்த இருதயங்கள், கல்லான இருதயங்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும், கீழ்ப்படிவோமா? நான் யார் தெரியுமா? நல்லா தெரியும்ன, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உள்ள போன மூச்சு வெளியே வராட்டா ஆள் அவுட்டு தெரியும். பெருமைப்படாதீங்க, தேவடி சமத்துல தாழ்த்துங்க. இயற்கையான இருதயம், அடுத்தது ஊண்டு காட்டு காயம்பட்ட இருதயம். ரெண்டாவது கிறிஸ்து சமாதத்தில் இதையும் நான் பார்க்கிறேன், அழுவாங்க, புலம்புவாங்க, காரியத்தை சரிப்படுத்த மாட்டாங்க. போதருக்கு எனக்கும் தாவா, தாவான தெரியும் நினைக்கிறேன், சண்டை. போதருக்கு எனக்கும், போதரோடு நான் ஒப்புறவாம, போதற்க மன்னிப்பு கேட்காம பல்லவராஜத்தை நான் போக முடியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் தெருவில் போயிட்டு இருக்கிறாரு, நல்ல ஐஸ்வரியமான ஒரு வாலிபன், நல்ல துட்டுள்ள ஒரு வாலிபன், தெருவில் வந்து முழங்கால் போடுறான். முழங்கால் போட்டுட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் நீ நடப்பிக்கிறியான்னு கேட்டாரு. அவன் சொன்னா, சிறுவயது மோதக்கொண்டு அத்தனை காரியங்களையும் செய்யறேன், நியாய பிரமாணத்தின் காரியங்கள் அத்தனையும் என் சிறுவயது மோதக்கொண்டு செய்யறேன் அப்படின்னா, நாம என்ன சொல்லுவோம்? வெரி குட்னு சொல்லுவோம், பாத்துக்கோ. நான் ஆண்டவர் சொன்னாரு, உன்ட்ட ஒரு குறவுதான் இருக்குது, துட்டு. நல்லா கவனிங்க, கிரைஸ்ட் சர்ச் நல்லா கவனிக்கணும், உன்ட்ட ஒரே ஒரு குறை தான் இருக்கு, துட்டு. உனக்குள்ள எல்லாம் வச்சு விட்டு தரத்து இருக்கு கூட்டினாரு. அவன் மனமுடைந்து துக்கத்தோட திரும்பி போய்விட்டான். வேதம் சொல்லுது, மனமுடைந்து துக்க தெருவில் வந்து முழங்கால் போட்டவையா? நீங்க போறீங்களா அந்த தெருவில்? ஏசினாரே வரட்டுமா, போறீங்களா? நான் தான் போடுவேன், நான் தெருவில் வந்து முழங்கால் போட்டுவேன். உனக்கு ஒரு குறை உண்டு, உன் பணம் தான் தேவ நாட்டில் பிரவேசிக்க தடையா இருக்குது. கமா வெளியுமானாரு. அவனுக்கு இஷ்டம் இல்ல, மனமடைந்து துக்கத்தோட போய்விட்டான். அடுத்த இருதயம் வந்து தி ப்ரோக்கன் ஹார்ட், நொறுங்குண்ட இருதயம். என் கூட சேர்ந்து சொல்றீங்களா, சிஎஸ்ஐ தானே நீங்க, கட்டாயம் இந்த வசனங்கள் பாராம தெரியணும். பலியை நீர் விரும்புறதில்லை, எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். இது தெரியாட்டா நீங்க ஆலயத்துக்கு வர்றதுல புண்ணியமே கிடையாது. போதர் அடிக்கடி 10 வருஷம் 20 வருஷமா அந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க, பலியை நீர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், பலியை நீர் விரும்புறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியை உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் தேவனே நொறுங்குண்டதும். அழகா சொல்றீங்களே, என்ன தெரியாம மேடையில் நிறுத்திட்டாங்க, நின்று எனக்கு பழக்கம் இல்லை, பாத்துக்கோங்க. உங்களோட உங்களா இருக்கணும் தான் ஆசை,
நாளைக்கு பாபம் என்ன ஜெய்சிங் அனுமதி கொடுப்பாங்க நினைக்கிறேன், போதரம் அனுமதி கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஐயா பலியை நீர் விரும்புறதில்லை, தகன பலி உங்களுக்கு பிரியமானதில்லை, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அப்படி சொல்கிறேன், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அப்படி சொல்கிறேன், தேவனுக்கு ஏற்கும் பலிகள். நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க முடியாது. நான் ஆண்டோட்ட தினம் கேட்டுட்டு இருக்கேன், பல வருஷமா ஊழி செய்திருக்கேன், ஆண்டோட்ட கேட்கிற காரியம் எனக்கு கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் எனக்கு இந்த நொறுகுண்ட நறுண்ட இறுதி வேணும்ட்டு, கடைசி வரைக்கும் நான் தொண்டனுக்கு தொண்டனா தான் இருக்கணும் ஆண்டவரையும் சொல்லிட்டேன். இல்ல ரொம்ப முக்கியம் இல்ல, லார்ட் யூசஸ் ஒன்லி புரோக்கன் திங்ஸ், உடைப்பட்ட உள்ளங்களை தான் தேவன் உபயோகிக்கிறாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்றவங்களை தேவன் உபயோகிக்க முடியாது, உடைப்பட்ட உள்ளங்களை தான் தேவன் உபயோகிக்கிறாரு. இன்னைக்கு தேவையானது இந்த உடைப்பட்ட உள்ளம் தான், இந்த உடைப்பட்ட உள்ளத்தோடு தேவனுடைய சமத்துல காத்திருப்போம், கர்த்தர் நிச்சய பெரிய காரியங்களை சாதிப்பார், சந்தேகமே கிடையாது. அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். நல்ல கவனிச்சுங்க, மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள், வெள்ளங்கி தரித்திருக்கிறவர்கள் யார், மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள். குறிச்சு வச்சுக்கோங்க, so if you are washed by the blood of the lamb you will be there. The Bible says if you are washed by the blood of the lamb, தேவனுடைய என்னாச்சு சரியா இருக்கா இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், கொஞ்சம் சமாளத்தோட உட்காருங்க, பயப்படாம உட்காருங்க, நல்லா இருக்கு, வெரி குட், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ஐயா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே, இயேசுக்கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், திட்டமா எனக்கு தெரியும், சரிதானா? மறுபிறப்பின் அனுபவம் எனக்கு உண்டு, ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு உண்டு, யூ வில் பி தேர். வேதம் அப்படித்தான் சொல்லுது, எல்லாம் வாஸ்கான தான் இங்கே ஓடுறாங்க, ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ஓடல, ஊறி போன சிஎஸ்ஐ, எனக்கு திட்டமா தெரியும், நீங்க உங்க முன்னால் உள்ள செத்து தான் கட்டாயம் அங்க இருப்பேன், திட்டமா தெரியும், இயேசுவின் சொந்த ரட்சகர், அகைன் டெல் யூ, இயேசுவின் சொந்த ரட்சகர், என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும். என் மகன் வீடு இங்கதான் இருக்கு பாத்துக்கோங்க, கோயம்புத்தூர்ல, நீ காலையில அதிகாலமே எழுப்பி ஜோன் வச்சோன்னேன், ஆண்டவரே பழைய பிரின்ஸ் அவுட், புது பிரின்ஸ் உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன், பழைய பிரின்ஸ் அவுட், புது பிரின்ஸ் உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன், என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய பழைய வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை, உளையான சேரு, அகனை தெரியும், உளையான சேர்ல இருந்து என்னை தூக்கி எடுத்து கிறிஸ்துவாய கண்மலமே நிறுத்தி என் வாயில ஒரு புது பாட்டை தந்து விட்டாரே, அவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். So if you are washed by the blood of the lamb, you will be there. வேதம் தெளிவா சொல்லுது, கழுவப்பட்டிருக்கீங்களா, பாவமின் நிச்சயம் உண்டா, ரட்சிப்பு நிச்சயம் உண்டா, இல்லடா, யூ கேனாட் சீ தி கிங்டம் ஆஃப் காட், தேவனாட்டில பிரவேசிக்க முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது, ரொம்ப முக்கியம் இல்ல, ரொம்ப முக்கியம் இல்ல, தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம், உடைந்த உள்ளத்தை தாழ்த்துவோம். கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவங்களை குறித்து நீங்க அறியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மத்திய 24 லூக்கா 21 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்துக்கோங்க, மத்திய 24 12 பாருங்க, மத்திய 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, மத்திய 24:12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு, இன்னைக்கு தேவன் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. கடைசி நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து போகும், இன்னைக்கு அன்பு தணிந்து போகிறதை கண்கொண்டு பார்க்கிறேன். ஆனால் இந்த நாட்களிலும் தனியாத ஒரு அன்பு இருக்குமானால், மறுபடியும் சொல்கிறேன், தனியாத ஒரு அன்பு இருக்குமானால் அது இயேசுவின் அன்பு. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன், ஒரு பிரேஸ் லார்ட் சொல்லுமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, நல்லா சொல்றீங்களே, அனைசபில சொல்ல மாட்டாங்களே, நீ அழகா சொல்றீங்களே, அல்லேலூயா, ஆமா அல்லேலூயா அர்த்தத்தோட சொல்றது நல்லது, ஆனா அனை இடங்கள் அல்லேலூயா அர்த்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அல்லேலூயா. நாளைக்கு பாடுவேன், பாடணும், பல்லவிலாம் படிச்சு விடணும் ஆசை வந்தது, இன்னைக்கு மோத நாள் கொஞ்சம் பிந்திடுச்சு, நாளைக்கு பார்ப்போம். ஐ லவ் யூ, Jesus loves you, I too love you. நான் உங்களை நேசிக்கிறேன். ஐயா கடைசி நாட்கள், இப்போ நான் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை, என் சகோதரன் நான் மன்னிக்கணும் இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் இருப்பதனால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்ட்டாரு. மதுரையில் கேப்பர்னால் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, நம்ம டயசிஸ் சேர்ந்தது, அதில் 12th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீட்டிங் நடத்துகிறேன், அதில் ஒரு மீட்டிங் முடிச்சோன்னே சண்டை போட்டிருந்த ரெண்டு பிள்ளைகள், நல்ல வாலி பிள்ளைகள், சண்டை போட்ட ரெண்டு பிள்ளைகள் ஐக்கியம் ஆயிட்டாங்க, என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தோம், இப்ப ஐக்கியம் ஆயிட்டோம் சொல்லி, இதுதான் கிறிஸ்தவம், திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி, தேவனோட ஒப்புறவாங்க, மனுஷனோட ஒப்புறவாங்க,
சொந்த மருமகளை மன்னிக்க முடியல, தாய்மார் சங்கத்துல பெரிய ஆளு இவங்க, நீங்க யாரு தெரியாது, மன்னிக்கணும், மன்னிக்க வேண்டாமா? நான் மன்னிக்க வேண்டாமா? மன்னிக்காட்டா எப்படி தேவனிடத்துல பிரவேசிக்க முடியும்? கடைசி நாட்கள் அக்கிரம் மீதியானால அன்பு தணிந்து போம், இதை கண் கூட பார்க்கணும். பார்க்கணும் தனியாத அன்பு இருக்குமானால் இயேசு அன்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்பு என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் பைபிளா இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. மறுபடி சொல்கிறேன், அன்பு என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் பைபிளா இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. நீங்க வாஸ்த பாகம் ஞாபகம் இருக்குதா? சரி, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நீதிமொழிகள் 19:2 பாருங்க, வாசிக்க தம்பி. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்ல. குறிச்சு வச்சுக்கோங்க, கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஐயர் பைபிள பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு மேல, போதர் ஐயர் போதருடைய பைபிளை பார்த்தேன், நல்லா பச்சை இட்டு கோடு போட்டு வச்சிருக்காரு. அதுமே கோடு போட்டுங்க, நானும் கோடு போட்டு வச்சிருக்கேன். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. சரி, யோசுவா 23:11 வசனம் போங்க. ஜாஷுவா 23:11. அன்பு தணிந்து போகும்னு பார்த்தோம், என்ன வாசிக்கிறோம்? உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். பத்தொன்பதாயிரத்துல என்ன வாசித்தோம்? நீதிமொழிகள்ல ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஐயா நீங்க சத்தமா சொன்னா கொஞ்சம் உச்சமா வீட்டுக்கு திரும்பி போவேன். சொல்லுங்க, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது என்ன வாசிக்கிறோம்? உங்கள் தேவனாய கர்த்தரை அன்பு கூறும் முடியும், உங்கள் ஆத்மாக்களை குறித்து ஐயா நீங்க சரீரத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்ல. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானா? ஒரு பலவீனம், ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, ஒரு வியாதி, ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, சரியா வியாதி சுகமா இல்ல, இன்னொரு அதுக்கு மேல இன்னொரு டாக்டர்கிட்ட போறீங்க, இருக்குல்ல பெஸ்ட். ஏன் அந்த சரீரத்து சரீரத்தை குறித்து அவ்வளவு கவலை இல்லை, ஆனா அந்த சரீரம் அழிவுக்குரியது இல்ல, இந்த சரீரம் அழிவுக்குரியது, அழிவுக்குரியது. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அந்த நாட்களின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே 70 இயர்ஸ் ஆர் 80 இயர்ஸ். 80 இயர்ஸ்க்கு மேல இருந்தேன்னா இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் இல்ல. சரீரத்தை குறித்து எவ்வளவு கவலையோடு இருக்கணும், ஆனா வேதம் சொல்லுது உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் வச்சிருக்காங்க. வாய் ஏயா, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்ல, உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூடும்படி உங்கள் ஆத்மாக்கு கொடுத்து மிகவும் எச்சரிக்கையா இருங்க. வேதம் தெளிவா சொல்லுது, ஏன் சொல்லி பார்த்துருவோமா? ஆதியாகமம் 2 அதிகாரம் எடுங்க. ஆதியாகமும் 2 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம், ஆதியாகமம் 2 அதிகாரம் எடுத்தீங்களா எல்லாரும்? நாளைக்கு வரும்போது பைபிள் கொண்டாங்க, பைபிள் கொண்டாடுறாங்களா? இங்க வராதிங்க தயவுசெய்து, 50 பேர் வந்தாலும் போதும். இஃப் யூ கேரி யுவர் பைபிள், த பைபிள் சோலி கேரி யூ. இந்த பைபிள் நீங்க தூக்குனீங்கன்னா அந்த பைபிள் உங்களை தூக்கும். ராயன் ஆதியாகமம் 2:7 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அழகா பேசிருக்கியா, இதெல்லாம் உட்கார்ந்து ரசிங்கனா கண்ணீர் தான் வரும். அழகா செய்தாரு, தேவனாய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவசுவாசம், அவருடைய ஜீவசுவாசம் நித்தியமானது அழியாதது, அந்த ஜீவசுவாசத்தை ஊதினாரா மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். He has become a living soul. Say, you got a living soul. Don't you know that? அகால என்ன மீச்சிங்க? ஆறுவரம் மீச்சிங்க? திரும்ப திரும்ப கேட்டுட்டு புளிச்சியை போட்டுட்டு போயிடாங்க, மார்க் போட்டுட்டு போயிடாங்க. ஸ்டான்லி பிரின்ஸுக்கு 20 மார்க்கு, சிஸ்டருக்கு 40 மார்க்கு, ஏசனாவுக்கு 60 மார்க்குன்னு போட்டு போயிடாங்க. ஆத்மா அறிவில்லாமது நல்லதல்ல, ஆத்மாக்கள் கொடுத்து மிக எச்சரிக்கையாக. காரணம் என்ன? தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினா, தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினா, ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, He has become a living soul. Say, you got a living soul. ஆத்மா அழியாது, ஆத்மா அழியாது, ஆத்மா அழியாது, உண்மை இல்ல? அப்ப அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை குறித்து கவலை இருக்காயா? துணிந்து பாவம் செய்யாதீங்க. Sin is worse than cancer. பாவத்தோட பயங்கரமானது, I'm sorry,
புற்றுநோயோட பயங்கரமான பாவம் ஐயா. நீ துணிந்து பாவம் செய்யறான், அறிந்து பாவம் செய்யறான், தேவனுடைய சமத்துல தாழ்த்துவோமா? சின் கனாட் என்று கவன், சின் கனாட் என்று கவன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, பாவம் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. அழகா பத்தல் போட்டுக்காங்களே, இந்த இடம் சுத்தமா இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு அசுத்தமும் தெரியல. அங்க எப்படி இருக்கும் ஏசுநாதர் இருக்கிற இடம்? பாவத்தோட பிரவேசிக்க முடியுமா? அக்கிரமங்களோட பிரவேசிக்க முடியுமா? விபச்சாரத்தோட, வேசித்தனத்தோட, அசுத்தத்தோட, பொய்யோட, களவோட பிரவேசிக்க முடியுமா? யூ கேன். ஆத்மாக்கு கொடுத்து மெய் வச்சிருக்காருங்க. இட்ஸ் எ லிவிங் சோல். இன்னொரு வசனம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மார்க்கில் வருது, உங்களுக்கு நல்லா தெரியும். மனுஷன் உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு இட்ஸ் எ பிரெஷியஸ் சோல், விலையேறப்பட்ட ஆத்மா. துட்டு நிறைய இருக்குது, பிரைஸ் லார்ட், நல்ல சம்பாத்தியம், அல்லேலூயா, நல்லது. ஆத்மா சொந்தமா ஏசுனா இருக்கு, ஏசுனா இருக்கு சொந்தமாயா? ஆத்மா அறிவில்லாம இருப்பது நல்லதில்ல. இட்ஸ் எ பிரெஷியஸ் சோல், இட்ஸ் எ லிவிங் சோல், இட்ஸ் எ பிரெஷியஸ் சோல். அதான் ஆண்டு சொல்றாரு, ஆத்மா அறிவில்லாம இருப்பது நல்லதில்ல. இந்த ஆத்மாவுடைய விலை அதிகமா இருப்பதனால்தான், இது நிச்சயத்துக்குரிய ஆத்மாவா இருப்பதனால்தான் தேவன் உங்களையும் என்னையும் தேடிட்டு வருவதற்கு வந்தாரியா? அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு நிச்சயத்துக்குரிய ஆத்மா, வெளியேறப்பட்ட ஆத்மா உண்டு. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், பாவமின் நிச்சயத்து வரணும் என்பதற்காகத்தான் சகலத்தையும் தொடர்ந்து இந்த உலகத்துக்கு வந்தாரியா? யோவான் 3:10 தயசு எடுங்க. யோவான் 3:10, அதுக்கு முன்னால தயசு ஒரு வசனம் பண்ணிங்க, நம்ம இதுல நோட்டீஸ்ல போட்டு வசனத்தை வாசிட்டு அடுத்த பக்கம் போவோமா? நோட்டீஸ் போட்டு வசனம் 1 Corinthians 3:23, இதையா குறிச்சு வச்சுக்கோ, இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, நம்ம நோட்டீஸ்ல போட்டுக்க வசனம் 1 Corinthians 1:23. நாங்களோ சிலுவையில் வாசிங்க தம்பி, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். போதும் போதும், மறுபடியும் வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்றாங்க, நானும் வந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவேண்டி வேற ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடையாது, வேற வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவால என்று வேற ஒரு ஆள் ரட்சிப்பு இல்லை. பவுல் சொல்றார், சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், சிலுவை குறித்தியே பிரசங்கிக்கிறேன். தெளிவா சொல்றாரு. இப்ப யோவான் 3:3 தயசு எடுத்துக்கோங்க, 16 பாருங்க. இன்னைக்கு வாசித்தாங்கல்ல, ஒரு சிஸ்டர் வந்து வாசித்தாங்கல்ல, 1 Corinthians 3:16 எல்லாம் சேர்ந்து வாசுமோ? அவர் தம்முடைய, எல்லாம் சேர்ந்து வாசுமா? அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று, நல்ல கோடு போட்டுக்கோங்க, அன்பு இன்னதென்று. வாட் இஸ் லவ்? வாட் இஸ் லவ்? ஜீசஸ் டைட் ஃபார் அஸ், தட் இஸ் லவ். ஏதோ தெளிவா சொல்லுது அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெளிவா கொடுத்துருக்கு பாத்துக்கோங்க. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாலே இருக்கிறோம். அது பின்னால பார்ப்போம். முதல் பார்த்து மறுபடியும் சொல்றேன், அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தமது ஜீவனை யாருக்காக, யாருக்காக? அண்ணாச்சி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இந்த ஊர்ல பேசுறீங்களா, அடிச்சு பேசுறீங்களா, அது மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நமக்காக, வெரி குட், நல்ல சத்தம் கூடுதேன், சத்தமா சொல்லுங்க பாப்போம். நமக்காக இல்ல, நான் உண்டா? ஒருத்தர் தான் உண்டு, அழுத்தமா பேசுறாரு, அவரு தான் தமிழ் தெரியும் போல. நான் உண்டா? நிச்சயம். தம்பி ஜெயசிங் உண்டா? போதக அழகா உட்காந்துருக்காங்களா, அவங்க உண்டா? நிச்சயம், நிச்சயம். என்ன சத்தம் குறைஞ்சு போச்சு? கணக்குல ஆன்சர் கரெக்டா சொல்லிருப்பான், என்னடா சத்தமே பேர் பார்த்துக்கோங்க, தப்பா இருக்கும் சொல்லிட்டு. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னது அறிந்திருக்கிறோம். நமக்காக வார்த்தையில நாம் உண்டு. நாம் யாருன்னு கொண்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோமா? கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கொள்வது நல்லது இல்ல. நாம் யாருன்னு பார்ப்போம். ரோமர் 5 போங்க, Romans 5:5. ரோமர் 5 எடுத்துட்டீங்களா? வெரி குட், நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க, காட் பிளெஸ் யூ. 5 6 பாருங்க, அன்றியும்
நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்லா கவனிங்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப நாம்ங்கிற வார்த்தை அங்க வருதா? ஐயா கொஞ்சம் கேள்வி வைக்கிறியா, தெரியாம வாத்தியார் வேலை பார்த்துட்டேன், யாருக்கு புரியுது புரியலங்கிறது எனக்கு தெரியணும் பாத்துக்கோங்க, இல்லாட்டா ஒரு வாத்தியாராவே இருக்க முடியாது. அதனால எங்க கொஞ்சம் கேள்வி வைப்போம், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. என்ன ஒரு ரெண்டு வார்த்தை உள்ள பதியட்டுமே கத்துடி கருவினால. சரி, நாம்ங்கிற வார்த்தை அங்க வருதான்னு கேட்டேன், வருது. அழகா சொல்றீங்க, நாம்ங்கிற வார்த்தைக்கு அங்க என்ன எல்லாம் வருது, நாம் யாரும் சொல்லியிருக்கேன். வெரி குட், அழகா சொல்றீங்க. பெல்ல நெற்றோடு அடுத்தது அடுத்து விட்டுட்டீங்களே, அக்கிரமக்காரர் ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒண்ணு என்னது பெல்ல நெற்றோடு, அடுத்தது வெரி குட், நல்லா பேசுறீங்களே. இப்ப கிரைஸ்ட் சர்ச் வாழ்க, ராஜ் இப்ப எட்டாம் வருஷத்துல நாம்ங்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம்ங்கிற வார்த்தை அங்க வருதா? வருதா? நாம் யாரு சொல்லி இருக்கு? பாவிகள். வெரி குட். இப்ப பத்தாம் வருஷத்துல நாம்ங்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அங்கே நாம்ங்கிற வார்த்தை வருதா? அங்க யாரு சத்துருவா? யாருக்கு சத்துரு? முக்கியமான வார்த்தை விட்டுட்டீங்களே, யாருக்கு சத்துரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு சத்துரு. இப்ப நான் இப்ப என்ன பாருங்க, வெரி குட். இப்ப என்ன பாருங்க, நாலு காரியம் பார்த்தோம், ஒண்ணு பெல நெற்றோடு, அடுத்தது அக்கிரமக்காரர், அடுத்தது பாவிகள், அடுத்தது யாரு? நாம எல்லாரும். நாம எல்லாரும் பலனற்றோம்னா இந்த சரீர பலனத்தை குறித்து சொல்லல. இப்ப எனக்கு பலவீனம் வர ஆரம்பிச்சுட்டு, இந்த கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு பாத்துக்கோங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசா வயசா பலவீனம் வரதானே செய்யும். சரி, அந்த பலவீனத்தை சரீர பலவீனத்தை குறித்து சொல்லல, நல்லா குறிக்கணும். ஆவிக்குரிய பலவீனத்தை குறித்து சொல்றாரு, ஆவிக்குரிய பலவீனம். இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. பொய் சொல்வது எளிதா, உண்மை பேசுவது எளிதா? ரொம்ப யோக்கியனக்கா உட்காந்துருக்கீங்களா? ஒன்னும் தெரியாதனாக்கா, முற்றுந்தோடு முடிவுறனாக்கா உட்காந்துருக்கீங்க. உங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல, இல்லாட்டா துட்டு எப்படி சேரும்? அண்ணே வாங்க, பொய் சொல்லி தேவன் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. நல்லா கொஞ்சம், பொய் சொல்வது எளிதா கஷ்டமா? எளிது, அனுபவம். சரிதானா? ரைட், ஆமா அனுபவம் தானே பொய். சரிதானா? சரி, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த பொய் சொல்றோங்கிறது நல்லா தெரியும்னு பாத்துக்கோ. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், குறைக்கிறதுனால நாயா, நாயா இருக்கிறதுனால குறைக்குதா? குறைக்கிறதுனால நாயா, நாயா இருக்கிறதுனால குறைக்குதா? அப்பா எழுப்புல வந்துருச்சே, அல்லேலூயா, போதர் அழகா சிரிப்பா நினைக்கிறேன். ராயிட், ஐயா நாயா இருக்கிறதா என்ன செய்யுது? நீங்களான பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாது, மனசிலாயு? நீங்களான பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாது, பாவியா இருக்கா தான் பாவம் செய்யறோம். புரியலையோ? ஒரு மாதிரி பாக்கீங்கள ஐயா, நீங்க நானும் பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாதுயா, பாவியா இருக்கான் தான் பாவம் செய்யறோம். இந்த பாவ சோபம் எனக்குள்ள உண்டா? நிச்சயம் உண்டு. எங்க அம்மா உள்ள, என் தாய் என்னை பாவத்திலே அப்படின்னா, எங்க அம்மா விவசாயம் நடத்த கிடையாது, எங்க அம்மாவுக்குள்ளே பாவ சோபம், அதே பாவ சோபம் எனக்குள்ளேயும். அப்ப இந்த பாவ சுவாபத்தோட கூட தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பாவ சுவாபத்தோட தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா? ஐயா அந்த இடம் இப்ப அழகா இருக்குல்ல ஐயா, நீட்டா இருக்கியா, சுத்தமா இருக்கியா, காட் பிளஸ் யூ. சரிதானா? இப்ப நிறைய வெத்திலே போட்டு இங்க துப்ப போறேன், இந்த மேடையிலயும் துப்ப போறேன், அங்கேயும் துப்ப போறேன், அலோ பண்ணீங்களா? தம்பி ஜெயசிங் மாலை வந்து என்ன கீழே தள்ளி விடுவாரு, உள்ளது இல்ல. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு பரிசுத்தம் இல்ல, அப்ப அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமானது இல்ல, எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கும் இல்ல, பாவம் அங்க பிரவேசிக்க முடியாது இல்ல. நல்லா கவனிக்கிறீங்க, பெல நட்சத்திரம் ஆவிக்குரிய ஜீவத்துல நான் பலனற்ற காரணம் என்ன? எனக்குள்ளே இந்த பாவஸ்வாபம், எனக்குள்ளே இந்த பாவஸ்வாபம் இருக்கும் வரைக்கும் நான் பலனற்றவன், நான் விரும்புற நன்மையை செய்ய முடியாது, விரும்பாத தீமையை செய்து கொண்டிருப்பேன். இந்த பாவஸ்வாபம் மாறி தெய்வீக சுவாபம் எனக்குள்ளே வர்றதுதான் மறுபரப்பு, ரட்சிப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பாவஸ்வாபம் மாறி தெய்வீக சுவாபம் எனக்குள்ளே வர்றதுதான் ரட்சிப்பு, நான் பலனற்றவர்கள். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா? கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன், நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி மாற்றிக்கொள்ள முடியும்னா இன்றைக்கோட இந்த கூட்டம் முடிஞ்சது, மீதி இருக்க அஞ்சு வாரம் நீக்கம் கிடையாது. அல்லேலூயா, அல்லோட ஒருத்தரும் அலையிலே சொல்லல, உண்மைதானியா? நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியாதுயா? நல்ல தினம் குடிக்கிறவன் பாத்துக்கோங்க, தினம் குடிக்கிறவன், இந்த உபாச நாட்கள் சொல்ற மாதிரி லெந்த் நாட்கள், 40 நாள் குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டான். வெரி குட். இந்த 40 நாட்கள் முடிச்ச போது எந்த நாள் வரும்? லெந்துகாலம் முடிச்ச போது என்ன நாட்கள்யா வரும்? என்ன நாள் வரீங்க? ஈஸ்டர் அன்னைக்கு. இந்த 40 நாளுக்கு குடிக்காதான் சேர்த்து வச்சு குடிச்சு அன்னைக்கு சாயந்தரம் செத்து போயிட்டான்.
இதுவா கிறிஸ்தவா? அழகா சிரிக்கிறீங்களே, குடிகாரங்க உட்கார்ந்துருக்கீங்களையா? சிரிச்சுக்கிட்டு குடிகாரங்க உட்கார்ந்துருக்கீங்க. கமா இங்க வெளியே வந்துடு, நீயும் குடும்பமும் நாசம் ஆகுது. வேண்டாம், அனுபவத்தில இருந்து பேசுறேன். அன்னைய சிறு பிள்ளைகள் கதறாங்க, அன்னைய வாலிப பிள்ளைகள் கதறாங்க. எங்க அண்ணன் குடிக்கிறான், அடுத்த அண்ணன் குடிக்கிறான், எங்க அப்பாவும் குடிக்கிறாங்க. எழுதி வச்சிருக்கேன், வாங்க காட்டுறேன். கதடிக்கு வரல, நான் குடி அன்னைக்கு வெளிச்சவள். நீ உன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. You cannot. I want somebody to control myself. Who can? Only Jesus can. அவரை ஸ்தோத்திருக்கிறேன். அடுத்த அக்கிரமக்காரன் ஒரு வார்த்தை பார்த்தோம். அக்கிரமாருக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்கிரஷன் சொல்லியிருக்கு. டிரான்ஸ்கிரஷன் அர்த்தம் மிஸ்ஸிங் த மார்க், குறித வருவது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் இல்லாமல் என் சுய சித்தத்தின் மையத்தில் இருப்பது அக்கிரமம். மனு சொல்கிறேன், ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் இல்லாமல் என் சுய சித்தத்தின் மையத்தில் இருப்பது அக்கிரமம். உண்மைதானே? ஆண்டுடைய சித்தத்தின் மையத்தில் நான் இருக்கணுமே. எத்தனை அக்கிரமம் இல்ல, துணிஞ்சு செய்யறோம்ல. ஏன்னா பாவமளிக்கணும் ஒண்ணு இருக்கு. ஆண்டவரே, செய்யத்தக்கவழி செய்யாமல் செய்யத்தாவலை செய்து வந்தோம், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, செய்யத்தக்கவழி செய்யாமல் செய்யத்தாவலை எங்களுக்கு நல்ல கதியா இருக்கிறான். எங்களுக்கு சோகமே இல்லைங்க. அது என்ன சோகினு தெரியுமா? ஆவிக்குரிய சோகினம். கத்தி பழக்கம் 34 ஓ, எல்லாத்தையும் கத்துக்கு ஸ்தோத்திருந்தீங்கன்னு வேதம் சொல்லு. அதனால 34 அல்லேலூயா முடியலோ. பிரைஸ் தி லார்ட். 34 ஃபெயிலா பாஸ்ஸாம் கேட்டேன். 34 சத்தமா சொல்லுங்கயா. இன்னும் வரக்க சத்தமா. ஃபெயில் 0. அப்ப தேவனுக்கு பாங்க நீதிமான ஒரு நாயிலும் ஒரு கூடுதல எல்லாரும் பாவம் சொல்லிட்டு நான் பாவியான்னு கேட்டேன். முன்னால ஒரு சின்ன பையன் உட்கார்ந்தான், என்ன பார்த்து நீ பெரிய பாவி அப்படின்னா. என்ன அழகா பல்ல காட்டினீங்க, உங்க பாஷையில் சொல்றேன், மன்னிக்கணும். இதே கை நீட்டி நீ பெரியவான்னு சொன்னா கட்டாயம் போதரோட இல்லாட்ட செக்ரட்டரியோட ட்ரெஷரோட ஜேக்கப் வரல. இன்னைக்கு சடன் அவரோட சண்டை போட்டு சடனா இவர் ஏன் உள்ள ஏத்துனீங்க? கிறிஸ்துவ சமுதாயம், நீ பாவின்னு ஒத்துக்கொள்ளாட்ட உனக்கு ஏசுக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐயா டாக்டர் போறீங்க, டாக்டர் போனா ஒத்துக்கொள்ளிய ஒரே ஒரு காரியம் நோயாளின்னு சொல்லி அப்படி சொல்லுறேன். டாக்டர் போனா ஒத்துக்கொள்ளிய ஒரே ஒரு காரியம் நோயாளின்னு சொல்லி. டாக்டர் போய் கால் மேல் கால் போட்டுக்கிட்டு டாக்டர் ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னா கெட் அவுட் பாரு. டாக்டர் போனா ஒத்துக்கொள்ளிய ஒரே ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? நோயாளி. ஏசுக்கிறது யாரு? டாக்டரா? ரட்சகர் சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க ஏசுக்கிறது இந்த உலகத்திற்கு வந்தார், ரட்சகர். அப்ப ரச்சலாட்டோ போனா ஒத்துக்கொள்ள ஒரே ஒரு காரியம் என்ன? ஆமா, அப்படி பாவின் ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுடணும் சொல்லி இருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவளை அறிக்கை செய்து திரும்ப திரும்ப அறிக்கை செய்து அறிக்கை செய்து வேதம் அப்படி சொல்ல அறிக்கை செய்து உள்ளத்தின் ஆழத்திலே மாற்றம் இருக்குமானால் அறிக்கை செய்து விட்டுடுவோம். உண்மை இல்ல? ஒத்துக்கொள்ள ஒரே ஒரு காரியம் பாவி. ஐயா, கிறிஸ்து மார்க்கத்தை போல எளிதான மார்க்கம் ஒரு ஒண்ணுமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்து மார்க்கத்தை போல எளிதான மார்க்கம் ஒரு ஒண்ணுமே கிடையாது. ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் பாவிதான், நான் பாவிதான். உள்ள வந்துட்டாரியா? ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறேன். உள்ள வந்துட்டாரு. நொறுகுண்ட நறுகுண்டி ரீச்சோடு நீங்க பாவின்னு சொல்லுவாங்க, பண்ற பேரும் ஆட்டோடியும் பண்ணுவாங்க. அது இல்ல, நொறுகுண்ட நறுகுண்டி ரீச்சோடு உடைந்து உள்ளத்தோடு கண்ணீரோடு விட நான் பாவிதான், ஆனாலும் நீ மாஸ்டர் ரத்தம் சிந்தினி வாயினை அழைத்து மீட்பரே, வந்தேன் வந்தேன். பழைய வாழ்க்கை முடிந்தது, கிறிஸ்துக்குள்ளே புது வாழ்க்கை. நான் பாவிதான். அடுத்து நாம என்ன பார்த்தோம்? தேவனுக்கு அவர்களை மறந்துட்டீங்களா? தேவனுக்கு ஐயா நல்லா காமிச்சுக்கோங்க. தேவனுக்கு சத்துரு அண்ணா, நல்லா கவனிங்க. தேவனுக்கு சத்துரு
ஒரு சர்ச்சில் ரெண்டு பிரிவியா, எந்த சர்ச்சுன்னு கேட்டீங்கன்னா தனியா வாங்க சொல்றேன். ரெண்டு சர்ச், ரெண்டு பிரிவு. சரியா? ஒரு பிரிவினர் ஒரு மனுஷனை ஏறி விட்டுட்டாங்க, நல்ல போதரை திட்டின்னு, நல்ல போதரை திட்டுன்னு சொல்லி போதரன் நிக்கிறாரு. அவன் இங்க நிக்கிறான், போதரை திட்டுறக்கா நிக்கிறான், இந்த ஸ்பாட்ல விழுந்து சேர்த்து போயிட்டான். தேவனுக்கு சொத்துரு, அவர் அன்புள்ளவர் தான், வாசவம் தான். அதே சமயத்துல பரிசுத்தம் உள்ளவரா? நீங்கள ஆராதிக்க தேவன் பரிசுத்தம் உள்ளவரா? நீதி உள்ளவரா? ஆமா, வேதம் சொல்லுது அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். இந்த பரிசுத்தத்தை விட்டுட்டாங்க, அன்பு மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. God is love. Yes. பர் அன்பாவே இருக்கிறார். நீங்க என்ன சொல்றானா, இவ்வளவு அன்புள்ள தேவன் நரகம்னு ஒண்ணு உண்டாக்கி அதுல கொண்டு போய் தள்ளுவாரா? நல்லா காமிச்சுக்குவார், அன்புள்ளவர். அதே சமயத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவர், அதே சமயத்துல அவர் நீதி உள்ளவர். அவருடைய நீதியின்படி நீங்களான சாகணும். பாவத்தின் சம்பளம் நல்லா தெரியும், ஆனா பக்கத்து வீட்டோட பேச மாட்டாங்க. சண்டை, குத்து வெட்டு, பயங்கரம் இல்ல? மதுரையில ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்கேன், மதுரையில் ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்கேன், பாத்துக்கோங்க. அந்த மதுரையில் ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்கேன், வீட்டுக்கு பின்னால போனரம்மா, சொந்தக்காரம்மா கையை வைத்து ஜோமண்டாங்கண்ணா, இப்படி ஜோமனாங்க, சத்தம் போட்டு ஜோமண்டாங்க, பாத்துக்கோங்க. பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப், அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிடிக்காது, சண்டை. சரியானா? ஒரு நாள் இந்த ஒர்க் ஷாப்ல இருக்கும், ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு காரியம் என் மனைவிட்ட கேட்டுட்டாங்க, உதவி. என் மனைவி உதவி செஞ்சுட்டா, செய்யலாம செய்யக்கூடாதான், நீ சொன்னாலும் சொல்லாட்டும் செய்யத்தான் செய்யணும். செய்யிட்டா பாருங்க, இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு அந்த கோபம் பார்த்துக்கோங்க. அவங்க விரோதிக்கிறவங்களுக்கு நாங்க உதவி செய்யிட்டோமா, புரியுதா தமிழ், அவங்க விரோதிக்கிறவங்களுக்கு நாங்க உதவி செய்யிட்டோமா? இது தெரிஞ்ச உடனே என்ன வந்து திட்டின திட்டு, எங்களை திட்டின திட்டு, கைய வைத்து, அது ஸ்பெஷல் திட்டு எனக்கு தான், பாத்துக்கோங்க. ஊழிக்காரனா, தேவனுக்கு சத்ரியா அண்ணன் இப்படி கத்துறேன், வாங்க நீ காண்டு செல்வண்டிக்கு வாங்க, உடைந்து உள்ளத்தோடு வாங்க, கண்ணீரோடு விடுவாங்க. நான் பலனற்றவன், நான் அக்கிரமக்காரன், நான் பாவி, நான் தேவனுக்கு சத்து. இப்படிப்பட்ட எனக்காக ஒருத்தன் ஜீவனை என்ன செய்தாரா? கொடுத்தார். இந்த அன்பை விட மேலானந்த ஒரு ஒன்றுமே கிடையாதுயா. எல்லா ஜலமும் ஐயானாலும், எல்லா மரமும் பேனாவானாலும், ஆகாயத்தை தாளாக்கி அதில் எல்லாம் வெளியினாலும், இயேசுவின் அன்பை எழுதவே முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ஜலமும் ஐயானாலும், எல்லா மரமும் பேனாவானாலும், ஆகாயத்தை தாழாக்கி அதில் எல்லாம் எழுதினாலும், இயேசுவின் அன்பை எழுதவே முடியாது. ஒரு பாட்டு ஒண்ணு தெரியுமா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அதுல என்னது பாவத்தை போக்கும், பயமது பாவத்தை எடுத்தோன்னு அழகா சொல்லிட்டாங்க, பாவத்தை பயமதை நீக்கு பின்னால்தான் வருது. முதல்ல பாவத்தை பாடு பார்ப்போம், என் கூட சேர்ந்து பாடு பார்ப்போம், கை தட்டி பாடு பார்ப்போம், எல்லாரும் கை தட்டணும், பாட்டும் பாடணும், பாட்டு தெரியாட்டா கையவா தட்டணும். இந்த ரெண்டுல ஒண்ணுமே சேர்த்தாங்க, வந்து ஒரு தனி பாடல் வந்து பாடணும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனமில்ல நாமம் இந்த நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனமில்ல நாமம். எல்லாரும் பாடுறோம், எல்லாரும் பாடுறோம். பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும், பாவத்தை போக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை பாவத்தை உங்கள் பாவங்கள் ரத்தாமிர சோப்பா இருந்தாலும் அஞ்சு போல், உங்கள் பாவங்கள் செவே இருந்தாலும் உறைந்த மலையை போல், ஐயா அப்படிப்பட்ட They can see the kingdom of God. They can enter the kingdom of God. Ama, aniki patta ja, paavam ni niche unda, paavam ni niche unda. Alla kanchuvanga. Oru satham varudhu yesu solli vaanga. Mattumulukku appa kattaiya neenga aathmaalukku theevaramaa irupeenga. Paavam ni niche irundha you cannot keep quiet.
இந்த வாழ்க்கையில பாவம் பண்ணி நிச்சயத்தை தேவன் கொடுத்தாரியா? பேசவே தெரியாத ஒரு மடையா, சிஎஸ்ஐ சாட்சியா, ஒரு நாளா கடைசியில ஆறாவது முடியிற வரைக்கும் காத்திருந்தது கிடையாதுயா? வெளியே போயிருவையா? யாராவது ஹவு ஓதாடின்னு இங்கிலீஷ்ல கேட்டாங்கன்னா ஒதுக்கிடுவையா? அவ்வளவு பயங்கரமான கோழை ஐயா என் உள்ளத்துல வந்தாரியா? என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தா தேவனை ஸ்தோத்திருக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்தா தேவனை ஸ்தோத்திருக்கிறேன், இந்த வாழ்க்கையை மாற்ற இந்த வகுப்புறையை சந்திச்சது, எங்க ஸ்கூலை சந்திச்சது, நான் வாழ்ந்த பட்டினம் இந்துக்களுக்கு புண்ணிய சேர்த்து அந்த பட்டணத்தை சந்திக்க தேவன் உதவி செய்தார். அப்படினால அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் இருந்தா யூ கேனாட் கீப் இட், நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க, ஆத்மாயத்துல தீவிரமா இருப்பீங்க. அப்படி சொல்லுவேன், ஆத்மாயத்துல தீவிரமா இருப்பீங்க. அப்படி ஆத்மாயத்துல நீங்க தீவிரமா இல்லாட்டா, கிறிஸ்துக்கான ஒரு தீவிரவாதியா நீங்க இல்லாட்டா, சம்திங் ராங் இன் யுவர் லைஃப், சம் சின்ஸ் ஆர் தியர், ஷூர் பாவம் இருக்கு. கிறிஸ்துக்காக வாழ வேண்டாமா? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கேன் கீப் குவாய்ட்? ஐ கேனாட் கீப் குவாய்ட். பாவமணிபு நிச்சயம், பாவமணிபு நிச்சயம், பாவமணிபு நிச்சயம். 1 தீமோத்தி 2:4 சரியான நேரத்தில் முடிப்பேன், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. 1 தீமோத்தி 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவர். எல்லா மனுஷரும், எல்லா மனுஷரும், எல்லா மனுஷரும், எல்லா மனுஷரும், எல்லா மனுஷரும். நான் உண்டா? ஏன் சத்தம் குறையுது? நான் உண்டா? போதர் உண்டா? செக்ரட்டரி ஜெய்சிங் உண்டா? உங்க ட்ரெஷர் ஜேக்கப் உண்டா? இந்த பாஸ்டர் மஸ் ஒரு 4 or 10 இருக்காங்களா? அத்தனை பேர் உண்டா? நிச்சயம், நிச்சயம். தேவையில பிரவேசம் முடியாது. பிசி மெம்பர், டிசி மெம்பர், யூ கேனாட். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல அன்பினால் தான் நிக்கிறேன். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவையில. ஏன் எல்லாரும் ரட்சிக்கணும்? எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவிகள். அப்பவே எல்லாரும் பாவிகள் சொல்லிட்டு இல்ல. அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிப்புல 2 வார்த்தை இருக்கு, நல்லா கவனிக்கிறீங்க. ரட்சிப்புல 2 வார்த்தை இருக்கு. ஒன்று மனம் திரும்புதல், அடுத்தது விசுவாசம். Salvation is equal to repentance plus faith. மனம் திரும்பல் இல்லாம ரட்சிப்பு இல்ல. நன்றி, நன்றி. வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி உள்ளத்துல ஏத்துக்கொள்ளுங்க. என்ன ராயிட், ஐயா நல்லா கவனிக்கிறீங்க. ஐயா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவனுடைய சித்தம். ரட்சிப்புல 2 வார்த்தைன்னு சொன்னேன். ஒன்று மனம் திரும்புதல், அடுத்தது நல்லா கவனிச்சுக்கோங்க. மனம் திரும்புதல் இல்லாம ரட்சிப்பு கிடையாது. சாம்பல் போதங்களுமே அர்த்தமே மனம் திரும்பு. சாம்பல் இந்த வார்த்தைக்கே அர்த்தமே மனம் திரும்பு. மனம் திரும்புதல் இல்லாம ரட்சிப்பு கிடையாது. நீங்க எல்லாம் கூடுக்கு வந்து நல்ல பரிசுங்க தலைமையில கழிச்சு ஜோம்னு சொல்றாங்க. அது பரிசுங்க அவருக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க, அவரும் போயிடுறாரு. இங்க பண்ற போற அட்டுழியம். மன திரும்ப இல்லாம ரட்சிப்பு கிடையாது. ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்ப எல்லாரும் செய்ய போறோம். ஏன் நடுவில் யாரும் கிளம்பி போவது நல்லதில்லை. நல்லா கவனிக்கணும். இருக்கு அத்தனை பேரும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்ய போறோம். 5 நிமிஷம் உள்ள மூச்சு விடணும், வெளியே மூச்சு விட கூடாது. 5 நிமிஷம் உள்ள மூச்சு விடணும், வெளியே மூச்சு விட கூடாது. செய்வோமா? செய்தா காலத்துல தோட்டம். அப்ப அடுத்த என்ன? உள் மூச்சு எப்படி தேவையோ அது மாதிரி சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, உள் மூச்சு எப்படி தேவையோ அது மாதிரி. நம்ம பரிசுத்தரா ஏசு உள்ளவர்னா உள்ள இருக்க அசுத்தம் எல்லாம் இல்லைன்னா உள்ள வரவே மாட்டாரு. எத்தனை கூப்பாடு போட்டாலும் சரி, எத்தனை பரிசு மாதிரி நீங்க பார்த்தாலும் சரி, ஒண்ணும் நடக்காது. உள்ள இருக்க அசுத்தம் வெளியே போடுமே. உள்ள போற அசுத்தம், அருவறுப்பு, மற்றவர்கள் மன்னிக்காத வைராக்கியங்கள், பெருமை, பொறாமை, நான் என்கிற ஆங்காரம். உள்ள இருக்க அசுத்தம் எல்லாம் வெளியே வரணும். கக்குங்க. தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டுடுவதும் இறக்கம் பெறுவான். நாம நமக்கு பாவல் என்பமானால் நம்மை நாமே, நம்மை நாமே சத்தியம் நமக்குள். யார் சத்தியம்? இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும். அப்போ சத்தியம் உள்ளே இருந்தா இயேசு கிறிஸ்து உள்ளே கிடையாது அர்த்தம். உண்மை இல்ல, மன திரும்பணும் இல்ல, உடைந்துள்ளத்தோடு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் எண்ணத்துல அசுத்தம், என் பார்வையில அசுத்தம்,
என் வார்த்தையில அசுத்தம், என் செய்கைகள் அசுத்தம், அந்தரக ஜீவத்தில் அசுத்தம். எனக்கு முன்னால போறா பாவங்கள். இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? பின்னால இருக்காரு. எனக்கு முன்னால போற பாவங்கள்னா இயேசு கிறிஸ்து பின்னால இருக்கிறாரு. இப்ப மனம் திரும்பிட்டேனா? இப்ப மனம் திரும்பிட்டேனா கேட்டேன். இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னால வந்துட்டாரான்னு கேட்டேன். சொல்லுங்களேன் சத்தமா, இப்ப மனம் திரும்பிட்டேனா? நோ ஹாஃப் லெஃப்ட் டர்ன், நோ ஹாஃப் ரைட் டர்ன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப மனம் திரும்பிட்டேனா? இப்ப இயேசு எனக்கு முன்னால பாவம் எனக்கு, இதான் என் மனம் திரும்புதல். இன்னைக்கு நிறைய பேர் கள்ளத்தனமான மனம் திரும்புதல். வேதம் சொல்லுது கள்ளத்தனமான மனம் திரும்புதல். சரிப்படுத்த வேண்டிய காரியங்களா சரிப்படுத்த மாட்டாங்க, அழுவாங்க, பழுவாங்க. நோ யூ கேனாட் சீ தி கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய பிரவேசிக்க முடியாது. உடைந்து உள்ளத்தோடு கண்ணீரோடு விட பாவங்களை கக்குறேன். தட்ஸ் எ கரெக்ட் வேர்ட். பாவங்களை கக்குறேன் தேவனுடைய சமூகத்துல. அது என்ன பாவமா என்ன சரி, உண்மையாவே இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வந்தது உண்மையானால் வீட்டுல போய் இந்த வேண்டாத அசுத்தமான படங்கள் இருக்கு பாருங்க, வேண்டாத அசுத்தமான படங்களை பாக்குறீங்க பாருங்க, வேண்டாத அசுத்தமான புஸ்தகங்களை வாசிக்க பாருங்க, அத்தனை கிழிச்சு வழிய போட்டுருவீங்க. பாவம் மன்னிப்பு நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் கட்டாயம் மற்றவங்க போது உடனே மன்னிப்பு கேட்பீங்க, உபரவாங்க. இல்லாட்டா தேவராஜத்தை பிரவேசிக்க முடியாது. இன்று உன் ஜீவன் போனால் எங்கு நீ சென்றிடுவாய்? இந்த வேலை சிந்தனை செய். இயேசுனை அழைக்கிறாரு. இன்று ஜீவன் போனா அதெல்லாம் போகாது பிரதர், அதெல்லாம் போகாது. யார் சொன்னது? You know your date of birth. உங்க பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும். Do you know your date of death? Come on, I challenge you. என் இறந்த நாள் எனக்கு தெரியுங்கிறவங்களும் எழுந்து வாப்போம். என் எப்ப இறக்க போறேன்னு எனக்கு தெரியுங்கிறவங்களும் எழுந்து வாப்போம். அப்படி எழுதுனா உனக்கு கோளாறுன்னு அர்த்தம். You know your date of birth. பிறந்த நாள் தெரியும், இறந்த நாள் தெரியவே. அதான் வேதம் சொல்லுது, நாளை தினத்தை கொடுத்து பெருமை பாராட்டது, ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே. அப்ப இன்னைக்கு தான், டுடே இஸ் தி டே ஆஃப் சால்வேஷன். இன்னைக்கு தான் உடைய ரட்சண நாள். இன்னைக்கு தான் உடைந்து உலகத்தோடு வருவேன், பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்தேன். அடுத்தது தேவையானது விசுவாசம். எது மேல விசுவாசம்? வசனத்து மேல விசுவாசம். அந்த அக்கா சாட்சியமும் சொன்னாங்க, நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது வெண் வஸ்திரம் தரித்து ஒருவர் என் முன்னால் வந்து நின்றார். மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். சொன்ன உடனே கேட்கிற மற்ற எல்லாரும், நமக்கு வெண்வஸ்திரம் தரித்து ஒருவர் வரணும் தெரிய ஆசை, ஒரு காட்சி கிடைக்கணும்னு ஆசை. எனக்கு இதுவரைக்கும் நல்லா கவனிக்கணும், இதுவரைக்கும் எனக்கு ஒரு காட்சியும் கிடைக்கல. எனக்கு காட்சி கூட இதான் பாத்துக்கணும். ஒரு அல்லேலூயா கூட இல்லையே, என்ன போங்க செத்தாக்கு. அல்லேலூயா, இதான் என் காட்சி. அசல் உண்மையானதா? எனக்கு வருகிற எவனுமே நான் போறமே. ஆமா, அவட்ட போன பாவங்களை மறக்காமல் இருக்க சரி, ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டா, பாவத்தை மன்னித்தா, அத்தனை பாவங்களை மன்னிச்சுட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றதெல்லாம் வழங்குச்சா வழங்கலையா? அண்ணாச்சி பின்னால அந்த உட்காந்து அண்ணாச்சி வழங்குச்சா? ஒண்ணு சத்தத்தையே காணுங்க, கடைக்கு போயிட்டீங்களோ? கடை ஒழுங்கா தான் இருக்குது, வியாபாரம் ஒழுங்கா நடக்கும், பயப்படாங்க. சொல்றது விளங்குச்சா வழங்கலையான்னு கேட்டேன். நல்லா புரியுதா? மனம் திரும்பவுமா? சத்த புரியுது? மனம் திரும்பமா? நொறுகுண்ட நறுகுண்ட மனதோடு மனம் திரும்புமா? இப்ப தேவனோட உபரோகமா? தேவனோட உபரோகமா? மனுஷனோட உபரோகமா? சத்தம் போயிச்சு பாத்தீங்களா? சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க, போய் மன்னிப்பு கேட்கணும். அழுத்தமா சொல்றேன். ஆமாமா, சும்மா எனக்கு கிறிஸ்துமாக்குன்னா வேண்டாம். அடுத்த பார்த்து நான் சொல்லல, எச்சரிக்கையா இருக்க. இன்று உன் ஜீவன் போனா துணிந்து பேசாயிங்க, துணிந்து பேசாயிங்க. தேவனோட ஒப்புறவாங்க, மனுஷனோட ஒப்புறவாங்க. இதுக்காக என்னை தேடி உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரு. இந்த பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரு. எனக்காக வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் மை சப்ஸ்டிடியூட். வினோத பேட் என்னதான் சிலுவையில் அறிஞ்சிருக்கணும், எனக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இந்த அன்பை விட மேலான அன்பு ஒன்றுமே கிடையாது. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். அவர் எனக்காக மறித்தார், எனக்கு வர வேண்டிய தண்டனைலாம் ஏற்றுக்கொண்டார். சிலுவைக்கு போனேன், பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்தேன், மன்னித்து விட்டார். ஒரு கத்தி வச்சு என் கையை கேறினா ரத்தம் சொட்டு சொட்டா கெழுவலும், கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம் உறைந்து போகும். 2007 ஆண்டுகளாக உரையாத ரத்தம் ஏசின் ரத்தம், 2007 ஆண்டுகளாக உரையாத ரத்தம் ஏசின் ரத்தம். அந்த ஏசின் ரத்தம் சகல பாவம் இன்னைக்கு அண்ணே உங்க விசாரம் போகுதுன்னு ஆண்டுட்டு வந்தீங்கன்னா
மற்றவங்க மன்னிக்காத வைராக்கியம் போகுதுனே பெருமை போகுதுனே நான்கிற அகங்காரம் எல்லாம் போகுது அக்கா மற்றவங்க மன்னிக்காத வைராக்கியம் எல்லாம் போகுது கம் டு தி கிராஸ் ஒரே ரத்தம் இயேசு ரத்தம் இந்த இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கணுமே எத்தனை பேர் ராத்திரி வர்றீங்க கையில ஓய் சொல்ல மாட்டேன் எழுந்திருந்தீங்களா சொல்ல மாட்டேன் முன்னால வாங்கல சொல்லவே மாட்டேன் ரெண்டு பேர் ஜோன போனாங்க இங்க வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான் ஆற்று வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான் என்ன சொன்னா ஆண்டவரே பரிகாரர் விவசாயக்காரர் ஆய மற்ற மனுஷன் போலும் அந்த ஆயக்காரனை போலும் இல்லாதாலே நானுமை ஸ்தோத்திரிக்கேன் சொன்னான் ஆண்டவரே அநியாயக்காரர் பரிகாரர் விவசாயக்காரர் ஆய மற்ற மனுஷன் போலும் அந்த ஆயக்காரனை போலும் இல்லாதாலே நானுமை ஸ்தோத்திரிக்கேன்னு சொன்னான் லார்ட் ஐ ஆம் 34 நான் 34 மார்க் தான் அவன் ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள ஆனா தூரத்தில் ஒருவன் தன் கண்களை கூட வானத்து நேராக இரண்டுக்குத்தின் அவன் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு ஆண்டவரே பாவியாயின் மேல் கிருபாயும் அவன் நீதிமானாக வீட்டுக்கு திரும்பி போனான் கனி கண்டது கிராஸ் டுடே டுமாரோ இஸ் நாட் யுவர்ஸ் நாளை தினம் உன்னுடையது கிடையாது சில நடிகர் வரீங்களா உடைந்து உள்ளதோடு கண்ணீர் ஓடு விட ஏன் எப்படி நிக்கிறீங்க உங்க ஆத்மா வெளியேறப்பட்டிருக்கியா ஆத்மா நிச்சயத்துக்குரியா கமா சிறுவண்டிக்கு வாங்க உடைந்து வாங்க யாரு என்ன வேணா சொல்லட்டும் உலக என்ன பைத்தியம் சொன்னாலும் பரவாயில்ல உலக என்ன பைத்தியம் சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டோடைய சமூகத்துக்கு வர்றேன் உடைந்து உள்ளத்தோடு வர்றேன் கண்ணீரோடு கூட வர்றேன் ஆண்டவரே பாவியாயின் மேல் கிருபியாய் ஆண்டவரே பாவியாயின் மேல் கண்ணீரோடு சொல்லுவோமா உடைந்து உள்ளத்தோடு தலைவணங்கி ஜெபிக்கிறோம் தலைவணங்கி ஜெபிக்கிறோம் தலைவணங்கி ஜெபிக்கிறோம் எல்லாரும் ஜெபிக்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் வாங்க மனைவியை ஏமாத்தினவங்களா உட்காந்துருக்கீங்களா புருஷமான ஏமாத்தினவங்களா உட்காந்துருக்கீங்களா சபையை ஏமாத்தினவங்க சமுதாயத்தை ஏமாத்தினவங்க சங்கங்களை ஏமாத்தினவங்க Come to the cross. Silvendikvam. Nokipar. Nokipar. Rakshipar. Nokipar. Nokipar. Rakshipar. Andavare, Paviyaagiya enne, Kiruvaiyaaya andavare, Palaya vaazhkaiyinte mudindhathu kathaan. Indru thodakkam Kristuvukkale pudhu vaazhkai kathaan. Palaya paava swabhaavathinte olindhathu kathaan. Indru thodakkam Kristuvukkale pudhu swabhaavam. பரிசுத்த சுவாமி ஆண்டவரே இந்த பேரை நீ ஜீவ புஸ்தகத்தில் எழுத வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் சுவாமி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அந்த அக்னி கரண்டிலே தள்ளப்பட்டான் வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம் இந்த அக்னி கட்டல் வேண்டாம் பாவத்தின் ஜபமாகிய மரணம் வேண்டாம் நரகம் வேண்டாம் ஆண்டவரே வேண்டே வேண்டாம் எனக்கு வேண்டிய நித்திய ஜீவன் எனக்கு வேண்டிய நித்திய ஜீவன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்தியஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தான் அத்தவரை இந்த அன்புக்கு துரோகம் பண்ணிட்டேன் கல்வாரி சிலுவையில எனக்காக தன் ஜீவனே கொடுத்தீரே உங்கள் ஜீவனே கொடுத்தீரே அந்த அன்பையும் அந்த அன்புக்கு துரோகம் பண்ணிட்டேன் மன்னி ஆண்டவரே இன்று தொடக்கம் நான் என் வீட்டாரம் என்றால் கத்திரையே செய்வோம் அர்ப்பணிக்கிறோம் அனைவரும் பார்த்தோடு ஜெபிக்கிறி பார்க்கிறேன் சிலுவை மாத்து நோக்கி பாருங்க உங்களுக்காக எனக்காக மறித்தது இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களோடு என்னோட கூட வாழ்வதற்காக உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரே பாவியா என்பது பாவியான கிருபியார் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா தேவனோட ஒப்புறவாங்க மனுஷனோட ஒப்புறவாங்க மனுஷனோட ஒப்புறவாங்க சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள சரிப்படுத்துங்க இந்த தேவன் உங்களை தெருவில் விட மாட்டாருயா இந்த தேவன் உங்களை தெருவில் விட மாட்டாரு வியாபாரத்தில் எத்தனை அசுத்தங்கள் இல்லை You cannot see the kingdom of God. நீ மன்னி ஆண்டவர் பாவியா என்பது கிருபையாய் பாவியா என்பது கிருபையாய் நீ முழுதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்னையே அர்ப்பணிக்கிறேன் நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசத்த ரத்தம் சிந்தினி வாயின்றி அழைத்து பிப்ரவரி மாதம் 23rd வந்தேன் வந்தேன் நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசத்த ரத்தம் சிந்தினி வாயின்றி அழைத்து என் மீட்பரே வந்தேன் வந்தேன் உண்மைதானா உச்சிலமா ஆண்டுக்கு கொடுக்கிறேன் இறுதி நாளத்திலே மனம் திரும்புகிறேன் இறுதி நாளத்திலே மனம் திரும்புகிறேன் மேற்பூச்சான மனந்திரல்ல
மனம் திரும்பல அல்ல, கள்ளத்தனமான மனதில் அல்ல, இறுதியின் ஆழத்திலிருந்து மனம் திரும்புகிறேன், உழைக்குள்ளத்தோடு மனம் திரும்புகிறேன். பாவியான்கள் கிருபியாரி சுவாமி, நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசத்து ரத்தம் சிந்தனையே வாய்ந்து அழைத்து என் மீட்பரே வந்தேன் வந்தேன். உண்மையானால் உண்மையானால் மறுபடியும் உண்மையானால் பழைய வாழ்க்கை என்றோடு முடிந்தது. இது தொடக்கம் கிறிஸ்துவுடைய புது வாழ்க்கை. ரட்சிப்பு நிச்சயம் எனக்கு வேணும் என்று சொல்லுவது மாத்திரம் மாத்திரம்தான் என் கூட சேர்ந்து பாருங்க எல்லாரும் அல்ல. நான் பாவிதாலும் நீ மாசம் சரீரங்களை பார்க்கிறேன், முகங்களை பார்க்கிறேன், முகங்களை பார்க்கிறேன். தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர். உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்தந்து நான் பாவிதான், அநாதம் நீ மாசத்து ரத்தம் சிந்தனை வாய்ந்து நிலைத்து மீட்பரே மீட்பரே வந்தேன் வந்தேன் பாடின அத்தனை பேர்கள் ஜபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு பாடல் வாயிலாக வந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டு பாவமனுக்கு நிச்சயத்தை கட்டு, பாவமனுக்கு நிச்சயத்தை கட்டு. அப்படிப்பட்டவர்கள் பேர்களை ஜீவசிலை பதிய உம்மோடு ஒப்புரவாகிற அவர்கள் மனுஷோடு காரியங்கள் சரிப்படுத்தட்டும். சரிப்படுத்தினதை காரியங்களாம் சரிப்படுத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். இல்லை இத்தனை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்தின யாராவது இருப்பாரு, விடாதீங்க, தொடர்ந்து பேசுங்க, விடாதீங்க. உங்க வசனம் வெறுமனை திரும்ப முடியாது, பெரிய காரியங்கள் செய்யும். இல்லை போதித்த நான் ஆகாதமே கூடாது, இணை குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும். நாளை மருதன் இருக்கிற கூட்டங்களை ஆசிரியத்தான் ஏசின் மூலமாக கேட்கிறோம் நல்லதில்லாது. ஆமீன்.